டுடே. இரட்டை நகரங்கள் என்ற சிறப்பை பெற்ற ஊர்கள் அரிதானவை. அகமதாபாத், காந்தி நகர், ஹைதராபாத், சகத்ராபாத், கொச்சி, எர்ணாகுளம் என்ற வரிசையில் தென் தமிழகத்தில் சிவகாசி, திருத்தங்கள், நெல்லை, பாளையங்கோட்டை ஆகியவற்றை குறிப்பிட்டாக வேண்டும். இதில் இரட்டை நகரங்களான சிவகாசியும் திருத்தங்களும் இரட்டை நகராட்சிகளாக தனித்தனியே இயங்கி வந்து இப்போது ஒரு குடையாக மாநகராட்சியாக உருவெடுத்து முதல் மாநகராட்சி தேர்தலை சந்தித்திருக்கிறது. பட்டாசு, தீப்பெட்டி, அச்சு தொழில்களில் சிறந்து விளங்கும் சிவகாசி நகரை முன்னாள் பிரதமர் நேரு குட்டி ஜப்பான் என்று செல்லமாக அழைத்தார். பல நூறு ஆண்டு கால வரலாற்று பெருமை சிவகாசிக்கு உண்டு. மதுரையை ஆண்ட ஹரிகேசரி பராக்கிரம பாண்டியனின் ஆட்சி காலத்தில் அவருடைய ஆட்சி எல்லையின் ஒரு பகுதியாக சிவகாசி இருந்ததாக கூறுகிறார்கள். பாண்டிய அரசன் ஹரிகேசரி பராக்கிரம பாண்டியன் காசி என்று அழைக்கப்படும் வாரணாசியில் இருந்து ஒரு சிவலிங்கத்தை கொண்டு வந்து இங்கு நிறுவியதால் காசி சிவலிங்கம் பெயராலே சிவகாசி என்று ஊர் அழைக்கப்படுகிறது. சிவகாசி நகராட்சியின் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் கடந்த 1920 நகராட்சியாக உருவானது. 1978 இரண்டாவது நிலை நகராட்சியாகவும், அதே ஆண்டில் முதல் நிலை நகராட்சியாகவும், 1998 தேர்வு நிலை நகராட்சியாகவும், 2013 சிறப்பு நிலை நகராட்சியாகவும் தரம் உயர்ந்தது. கடந்த ஆண்டு 24/8/2021 மாநகராட்சியாக தரம் உயர்ந்தது. சிவகாசி நகராட்சியிலிருந்து மாநகராட்சியாக உருவெடுக்க முக்கிய காரணமாக இருந்தவர் முன்னாள் அமைச்சர் கே.டி. ராஜேந்திர பாலாஜி தான் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அப்போதைய முதலமைச்சர் இ.பி.எஸ், துணை முதலமைச்சர் ஓ.பி.எஸ் இருவரின் உதவியோடும் சிவகாசியை மாநகராட்சியாக மேம்படுத்தியதை யாராலும் மறந்துவிட முடியாது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நடந்த எம்.ஜி.ஆர். நூற்றாண்டு விழாவில் சிவகாசி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி அறிவித்தார். மாவட்ட அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் சகோதரர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களெல்லாம் எங்களுடைய மாவட்டத்திற்கு பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை கொடுத்தார்கள். எங்கள் மாவட்டத்திற்கு வருகின்ற பொழுது நீங்கள் இதையெல்லாம் கொடுக்க வேண்டும், இந்த திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு நல்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு நடைமுறைப்படுத்தியிருக்கின்றோம். சிவகாசி நகராட்சி 2013 முதல் சிறப்பு நிலை நகராட்சியாக செயல்பட்டு வருகிறது. இந்த நகராட்சியோடு திருத்தங்கல் நகராட்சி மற்றும் சித்துராஜபுரம், விஸ்வநந்தம், நாராயணபுரம், பல்லப்பட்டி, அனுப்பன்குளம், தேவரகுளம், ஆனையூர், செங்கமலன் ஆட்சியார்புரம், சாமிநத்தம் ஆகிய 9 ஊராட்சிகளும் இணைத்து மாநகராட்சியாக தரம் உயர்த்துவது குறித்து அரசு பரிந்துரை செய்யப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி தெரிவிக்கின்றேன். வெறும் அறிவிப்போடு நின்று விடாமல் அதற்கு உண்டான செயல்பாடுகளையும் துரிதப்படுத்தி சிவகாசி மாநகராட்சியாக தரம் உயர்த்துவதற்கு பாடுபட்டவர்தான் அப்போதைய பால்வளத்துறை அமைச்சர் கே.டி. ராஜேந்திர பாலாஜி. இதற்கு முன்பு சிவகாசி ஒரு மக்களவை தொகுதியாக இருந்தது. தொகுதி மறுசீரமைப்பு காரணமாக தமிழகத்தில் நீக்கப்பட்ட தொகுதிகளில் ஒன்றான சிவகாசி மக்களவை தொகுதியும் ஒன்றாகும். 10 எம்எல்ஏவாகவும் அதிமுக அரசின் சிம்ம சொப்பனமான அமைச்சராகவும் இருந்து பல நலத்திட்ட உதவிகளை வழங்கியுள்ளார். முக்கியமாக சாத்தூரில் அரசு கலைக்கல்லூரி, ஸ்ரீவில்லிபுத்தூரில் அரசு கலைக்கல்லூரி, சிவகாசியில் அரசு கலைக்கல்லூரி, அருப்புக்கோட்டையில் அரசு கலைக்கல்லூரி, வத்ராயிருப்பு புதிய தாலுகா அலுவலகம், வத்ராயிருப்பு ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதிகளில் புதிய சாலைகள், இப்படி நமது விருதுநகர் மாவட்டத்திற்கு மட்டும் 4 அரசு கலை அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்தது அப்போதைய அமைச்சராக இருந்த கே.டி. ராஜேந்திர பாலாஜி தான். மேலும் சிவகாசி பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் செய்தது, சிவகாசி திருத்தங்கல் நகராட்சியில் புதிய பேருந்து நிலையம் கொண்டு வந்தது, சிவகாசி அரசு மருத்துவமனையில் தீக்காய சிகிச்சை பிரிவில் உயர்தர சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்தது, சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு புதிய கட்டிடம் கொண்டு வந்தது, திருத்தங்கல் நகராட்சி அரசு மருத்துவமனைக்கு புதிய கட்டிடம் கொண்டு வந்தது, சிவகாசி அறிஞர் அண்ணா காலனியில் மகப்பேறு மருத்துவமனை கொண்டு வந்தது, சிவகாசியை தனி கல்வி மாவட்டமாக உருவாக்கியது, ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், நீதிபதிகளுக்கென தனியாக 6 குடியிருப்புகள் கட்டி கொடுத்தது,
விபத்துகளை தடுக்கும் வகையில் சிவகாசியில் பட்டாசு பயிற்சி மையம் கொடுத்து வந்தது. பட்டாசு தொழிலாளர்களுக்கு அதிநவீன மருத்துவ வசதி கொண்ட தீவிர சிகிச்சை மையம் அமைத்தது. சிவகாசியில் ஆர்டிஓ அலுவலகம் கட்டி கொடுத்தது. சிவகாசி தொகுதியை சுற்றி உள்ள கிராமங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்களை ஏற்படுத்தி கொடுத்தது. சிவகாசியில் தற்போது நடைபெற்று வருகின்ற சாலைகள் மேம்பாட்டுக்கு நிதி ஒதுக்கி அதிகாரப்பூர்வமாக ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டது. பட்டாசு தொழிலை பாதுகாக்க 28% இருந்த ஜிஎஸ்டி வரியை 18% குறைக்க பாடுபட்டது. அதிமுக ஆட்சியில்தான் தீப்பெட்டி தொழில் அழிந்து போகும் என்று சொன்னார்கள். தீப்பெட்டிக்கு விதிக்கப்பட்டிருந்த 18% வரியை 12% குறைத்தது கேடி ராஜேந்திர பாலாஜி அமைச்சராக இருந்த அதிமுக ஆட்சியில்தான். இதன் மூலம் 6 மாவட்டத்தில் நடைபெறும் தீப்பெட்டி தொழில் பாதுகாக்கப்பட்டு லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் அப்போதைய பால்வளத்துறை அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜியால் பாதுகாக்கப்பட்டுள்ளது என்று கூறினால் அது மிகையாக. அரசியல் டுடே யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.